நம்ம 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் போர்ஷன் தான் பார்க்க போறோம். சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் டாபிக்ல இருக்கிற டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி பத்தி பார்க்க போறோம். சோ ஜான் டால்டன் ப்ரொவைடட் a basic theory about the nature of the matter. He proposed a model of atom known as Dalton's atomic theory in 1808 based on his experiments. The main postulates of Dalton's atomic theory are ஸோ ஜான் டால்டன் வந்து ஒரு ஆட்டம்க்கு தேவையான என்னென்ன விஷயமோ நேச்சராகவே அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்றத வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. அண்ட் இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து பண்ணாங்க. ஸோ அதில் ஒருத்தர் தான் வந்து டால்டன்ஸ். ஸோ அவர் வந்து முக்கியமாக ஒரு ஆட்டம் வந்து எப்படி இருக்கும் அது என்னென்ன நேச்சராகவே அதுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்றத வந்து அவர் வந்து இதில் என்ன சொல்கிறாரு. ஆல் த மேட்டர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் கால் ஆட்டம்ஸ். கிரீக் ஃபிலாசபர் டெமோக்ரட்டஸ் யூஸ் த சேம் நேம் ஃபார் ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல். ஸோ வந்து எல்லா மேட்டர் இந்த ஆட்டம்ன்றது வந்து என்னன்னா சின்ன சின்ன பொருட்களால் உருவானது தான் இந்த ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ இந்த ஆட்டம்ன்ற பேர் வந்து ஒரு கிரீக் ஃபிலாசபர் மூலியமாக வந்து வந்துச்சு. ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் சைஸ் ஷேப் மாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆட்டமில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். ஐடென்டிக்கல்னால் சேமாக இருக்கும். அது எப்படி சேமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சைஸில் அது வடிவமைப்பில் அப்புறம் வந்து அது ஷேப்பு அது வெயிட்டில் அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸில் வந்து என்ன ஆகும்னா ஒன்றா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹவ் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் மாசஸ் அண்ட் பொசிஷன் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எல்லாமே வந்து ஒன்றா இருக்கும் அப்படின்றதும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும், டிஃப்ரெண்ட் மாஸில் இருக்கும், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. Atoms can neither be created nor be destroyed, that is, atom is indestructible. So, one of the atom is uruvaakka mudiyum, illana adu alikka mudiyum. Edha enna solla varanga, idu alikkave mudiyadhu, adha dhaan appdi solirukanga. Atoms of different elements may combine with each other in a fixed simple ratio to form molecules. So, atom vandu matha elements oda kalandhu, adu vandu enna form aagudhu, oru some ratio la vandu அது கலக்கும் போது என்ன ஆகுதுன்னா மாலிக்யூல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அ மேட்டர் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து பிளேஸ் பண்ண, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து ஆட்டம் வந்து ஒரு நல்ல ரோல் வந்து பிளே பண்ணுது. ஸோ அதில் வந்து ரொம்ப ஸ்மால் பார்ட்டிக்கல், சின்ன பார்ட்டிக்கல் தான் இந்த ஆட்டம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து ஆட்டம் இல்லாமல் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து ரியாக்ட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து ஒரு ஸ்மால் பார்ட்டிக்கல் தான் வந்து இந்த ஆட்டம். ஸோ டூ யூ நோனில் பாருங்கள், ஜான் டால்டன் சன் ஆஃப் அ புவர் வீவர் பிகேன் இஸ் கரியர் ஆஸ் அ வில்லேஜ் ஸ்கூல் டீச்சர் அட் த ஏஜ் ஆஃப் 12. ஸோ ஜான் டால்டன் வந்து ஒரு வேறையான துணி தைக்கிறவர், துணி நெய்கிறவர பையன். அவர் வந்து ஒரு கரியர் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாருன்னா அவர் வில்லேஜ் ஸ்கூலில் வந்து டுவெல்த்தில் வந்து டீச்சராக, சாரி ஏஜ் ஆஃப் 12 பன்னெண்டு வயசில் வந்து டீச்சராக வந்து வேலை செய்ய ஆரம்பித்தார். He became the principal of the school seven years later. So, 7 வருஷம் கழிச்சு அவர் என்ன பண்ணார்னா அந்த ஸ்கூலுக்கே பிரின்சிபல் ஆகிட்டார். இன் 1793 he moved to Manchester to teach physics, chemistry and mathematics in the college. So, 1793ல என்ன பண்ணார்னா அவர் மேன்செஸ்டரில் வந்து என்ன பண்ணார், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு காலேஜ் நடத்துறதுக்கு மேன்செஸ்டருக்கு வந்துட்டார். He proposed his atomic theory in 1803. So, இதை பற்றி இந்த அட்டாமிக் தியரி பற்றி வந்து 1803ல வந்து எல்லாருக்கும் தெரிவித்தார். He carefully recorded each day, the temperature, pressure and amount of the rainfall from his youth till the end. He was meticulous meteorologist. ஸோ வந்து அவர் என்ன பண்ணார்னா அப்புறம் கேர்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இந்த டெம்பரேச்சர் இருக்குது, இன்னைக்கு வந்து மழை பெய்யும், இன்னைக்கு வந்து பயங்கர வெயில் அடிக்கும் அப்படின்றத வந்து அவர் டெய்லி வந்து நோட் பண்ண ஆரம்பித்தாராம். இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா மெட்ரோலஜிஸ்ட் தான் இதை பற்றி டெம்பரேச்சர் அதை பற்றிலாம் படிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இவர் வந்து ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். பாய்.